ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதி செல்லம். இன்றைக்கி விளாக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் நாங்கள் மருதமலை போன போது எடுத்தது தான். நம்ம போகிற வழியில் சில இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் எல்லாமே வரும், எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம். எனக்கு இந்த வழியாக போகும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மலரும் நினைவுகள் வந்து போய்கிட்டே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வழியில் வந்து நான் படித்த ஸ்கூல் இருக்குது. இதுதான் வந்து நான் படித்த ஸ்கூல். இந்த ஸ்கூலை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து போகாமல் இருந்ததே கிடையாது. அந்தளவுக்கு வந்துட்டு எல்லோருடைய லைஃப்லேயும் வந்துட்டு அவங்கவுங்க ஸ்கூல் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் தீபாவளிக்கு அடுத்த நாள் எடுத்த விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து தான் போகிறோம். ஏன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து மருதமலை போகிறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால, சரி அம்மா வீட்டிலேருந்து போகும்போது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிறனால இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம்னு போயிட்டுருக்கோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்குமே ஒரு 1.5 hours ஆயிரும். ஸோ வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் காலையில் எழும்பும் போதே ரொம்ப லேட்டாகி தான் எழுந்திரிச்சோம். அதனால் வந்துட்டு கிளம்புறதுக்கு ரொம்பவே லேட். வீட்லேயே வந்து 9:30 பக்கம் ஆயிடுச்சு. இனி நம்ம கிளம்பி கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மதியம் ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் வந்து க்ரௌடுக்கு தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எங்கே போனாலும் 7 மணிக்கு கிளம்பி போயிடுவேன். பட்டு அம்மா வீட்டிலேருந்து கிளம்புறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மருதமலை பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் 9.5 kilometers மட்டும்தான் இருக்குது. இப்போ 4 kilometers தாண்டியாச்சு. இன்னும் வந்துட்டு 5.5 kilometers தான் இருக்குது. இந்த வழியில் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காலேஜுமே பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு அக்ரி காலேஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி, நெக்ஸ்ட் வந்துட்டு லா காலேஜ், எல்லாமே இந்த லைனில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி பார்க்கலாம். அது வந்து இன்னும் வந்து 6 kilometers போகணும். இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லா காலேஜும் இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த லா காலேஜ் பார்த்திங்கன்னா மருதமலைக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே தெரியும். பட் தெரியாதவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். இது பார்த்திங்கன்னா மருதமலையிலேருந்து கிட்டத்தட்ட 1 kilometer அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கிங்க்கு இடம் இல்லாதனால இங்கேயே பார்க் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா வந்த கார் எல்லாமே இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து சஷ்டியாக இருந்தது அப்படிங்கிறனால தான் பயங்கரமான ஒரு க்ரௌட். இதுக்கு மேலே உள்ளே போன கார் எல்லாமே பார்த்திங்கன்னா போய் அங்கங்கே அப்படியே நின்றுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் போகினாங்க. அதனால தான் நாங்களும் இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு சரி அப்படியே நடந்து போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா காருமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே வந்து படியிலே போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனால் வந்து பாப்பா வந்து படி ஏற மாட்டேன் அப்படின்ட்டா, பஸ்லேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பஸ்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கேயும் பயங்கரமான ஒரு கூட்டம். கூட்டத்தை பார்த்ததையுமே நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக என்னால் வந்து இந்த கூட்டத்துலலாம் என்னால் பஸ் ஏற முடியாது. ஓகே, நம்ம மெதுவாக நடந்து கூட போய்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். Thank you.
இப்போ ஒரு வழியாக வந்து மேலே வந்தாச்சு. இன்னும் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போகணும்னா மறுபடியும் கொஞ்சம் ஸ்டெப் ஏறணும். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த டைம் கரெக்டாக உச்சி நேரம் அப்படிங்கிறனால ரொம்பவே வந்து வெயிலாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கிளைமேட்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இப்போவே மழை வர மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாமே ஹில்ஸ் ஏரியா அப்படிங்கிறனால லொக்கேஷன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு அழகான ஒரு லொக்கேஷன். நாங்கள் வந்து வெயிட் பண்ணவே இல்லை, சரி மேலே போகலாம் அப்படிங்கிட்டு மேலே ஏற ஏறவே பார்த்திங்கன்னா நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு மேலே அந்த மண்டபத்தில் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் போனோம். மழை பார்த்திங்கன்னா விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி அப்படியே நாங்கள் மழையிலே வந்துட்டு மேலே வந்துட்டோம். இங்கே வந்ததையும் பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிற க்யூவை பார்த்ததையுமே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளோ க்யூவில் வந்துட்டு நம்ம எப்போ வந்துட்டு போய் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை, க்யூவில் நின்று தான் ஆகணும் அப்படின்ட்டாக நாங்களும் நின்றோம். நான் வந்து எப்படி 1 ஹவருக்கு மேலே ஆயிரும் சாமி கும்பிட்றதுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தான் நினச்சி நின்றுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சடனாக வந்துட்டு இன்னொரு வே வந்து ஓப்பன் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு விட்டுட்டாங்க. அதில் போனதையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேயே சாமி கும்பிட்டுட்டோம். அது கூடவே பார்த்திங்கன்னா மழையும் வந்து ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து சாமி வந்து சீக்கிரமே கும்பிட்டோம். அதுவும் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். சாமி வந்து ரொம்ப க்ளோஸில் இன்றைக்கி ரொம்ப நேரம் திருப்தியாக சாமி கும்பிட முடிஞ்சுது. மழை விட்டதும் அப்படியே கீழே இறங்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வரும்போது ஸ்டெப்பில் வந்துட்டோம். ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சுது. சரி ஓகே பஸ்ஸில் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் பஸ் ஏறியிருக்கோம். இந்த பஸ்ஸுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்கு பின்னாடி தான் பஸ் ஏற முடிஞ்சுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுகளுக்கு தான் வந்து பஸ்ஸில் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஏன்னா வந்து பஸ்ஸில் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவிலையெல்லாம் வந்து ஜன்னலோரம் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஜாலியாக இருக்கும்னு சொல்லலாம். அவ்வளோதான், கீழே இப்போ அடிவாரம் வந்தாச்சு, பஸ்ஸை விட்டும் இறங்கியாச்சு. நான் வந்து போகும்போதே பார்த்தேன் இங்கே ஃபுல்லாக அந்த 90s மிட்டாய் கடை வந்துட்டு நிறைய இருக்குது. போகும்போது வாங்கணும் அப்படின்னு தான் நினச்சேன், அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம 90s வந்துட்டு என்னென்னலாம் சாக்லேட்ஸ் மிட்டாய்ஸ் எல்லாம் சாப்பிட்டோமோ எல்லா ஐட்டமுமே இங்கே கிடைக்குது. குச்சி மிட்டாயிலேருந்து தேன் மிட்டாய் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நூல் சுற்றி விளையாடும் இல்லையா, அந்த மிட்டாய் கூட இங்கே இருக்குது. இந்த கொடை மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், இன்னும் வந்துட்டு நிறைய ஐட்டம் இருந்துச்சு. நான் வந்து ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு போனேன். அப்புறம் இங்கே இலந்த வடை பார்த்திங்கன்னா மருதமலை ஃபுல்லாமே வந்து இலந்த வடைக்கு ஒரு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம்.
ஏன்னா எல்லா பக்கமே வந்து திரும்பரு பக்கமெல்லாம் இளந்தவடையாக தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து எங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு தான் போனேன். இங்கே வந்து இந்த இளந்த வடை கடை மாதிரியே பொறிக்கடலை கடையும் நிறையா இருக்குது. அப்படியே கொஞ்சம் பட்டாணி மட்டும் வாங்கி அப்படியே கொறிச்சுக்கிட்டே கிளம்பியாச்சு. நாங்கள் அடுத்ததாக வந்த இடம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் தான். ஏன்னா மார்னிங் வீட்டில் சாப்பிட்டது, அதுக்கு பின்னாடி வந்து கோயிலையும் எதுவும் சாப்பிடல. இப்போ வந்து 3:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ வந்து வர வழியில் வந்து ஆனந்தாஸ் இருந்துச்சு அப்படிங்கிறனால அங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. நாங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே வெயிட் பண்ணியிருப்போம். அப்புறம் தான் வந்து சாப்பிட இடமே கிடச்சிது. பயங்கர க்ரௌடு இங்கேயும். இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்ததையுமே வந்து நம்மளை நேம் கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டேபிள் காலியானதையுமே நம்மளுக்கு கூப்பிட்டு விடுறாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து கூப்பிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீல்ஸ் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து டிஃபன் மட்டும்தான் ஆர்டர் பண்ணோம். அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அக்கா வீடு வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது, அதனால் அவங்களும் கூப்பிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே தான் போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். போகிற வழியில் கொஞ்சம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்கு திருப்பூரில் ஒரு அக்கா இருக்காங்க, கோயம்புத்தூரில் இன்னொரு அக்கா இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அக்கா பார்த்திங்கன்னா நாங்கள் போனதையுமே வந்து பாப்பாவங்களுக்காக போண்டாலாம் ரெடி பண்ணி கொடுத்தா. அப்படி குட்டீஸ் எல்லாம் வந்து மாடிக்கு போயிட்டாங்க. ஈவினிங் டைம் வந்து மழை பெய்யுற டைம் அப்படிங்கிறனால எங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெயின்போ வந்துருந்துச்சு, அதை தான் எல்லோரும் வேடிக்கை பட்டிருந்தாங்க. ஆனால் வந்து ஃபோட்டோவுக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. அக்கா வீட்டில் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி செடி இருக்குது, பூ பறித்து வச்சுருந்தாங்க, அதைத்தான் கட்டிகிட்ருக்கேன். குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அக்காவுடைய மேரேஜ் ஆல்பம் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த ஆல்பமெல்லாம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோ தனியாக தான் போடணும். ஸோ இன்றைக்கி டைமில் இன்னொரு நாள் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெக்காத்லான் போயிட்டு தான் போனோம். சில ஸ்போர்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் போய் சில பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.